அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு பன்னெண்டாம் பாவத்தில் கிரகம் இருந்தால் கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இயல்புக்கு மாறான நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்களை தன்னகத்தை கொண்டு அதனை செயல்படுத்தும் ஜாதகரை வழிநடத்தும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் கிரகங்கள் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்களை இயற்கைக்கு மாறான விஷயங்களை முற்போக்கான விஷயங்களை விசித்திரமான விஷயங்களை ஜாதகருக்கு தந்து அவரை வழி நடத்தும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் வக்ரம் அப்படின்னாலே கொஞ்சம் குரூரம்னு கூட அர்த்தம் இருக்குது அப்போது இது ஐன சைன போகமான பன்னெண்டாம் இடத்தில் கிரகம் ஒன்று இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களில் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாகவும் இயற்கைக்கு மாறாததாகவும் நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்களையும் கொண்டு அதனை ஜாதகரை செயல்படுத்தும் அப்போ ஆகும் பன்னெண்டாம் பாவத்தில் இந்த மாதிரி ஒருத்தருக்கு இருந்து அவருடைய தசாபுதிகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த கிரகம் என்ன பண்ணும் தாம்பத்திய விஷயத்தில் மிகவும் தாறுமாறான விஷய அளவுக்கு நடைமுறைக்கு ஒத்து வராத மிகவும் மோசமான கீழ்த்தரமான ந வித்தியாசமான சிந்தனைகளை தாம்பத்தியத்தில் புகுத்த சொல்லும் அப்போ ஆகும்னா ஜாதகருக்கு வலி விரக்தி வேதனை இதெல்லாம் கொடுக்கும் அப்போ ஜாதகருடைய தாம்பத்திய வாழ்க்கை தறிக்கிட்டு போகும் அந்த மாதிரி மகா மட்டரகமான கீழ்த்தனமான எண்ணங்களை ஜாதகருக்கு பன்னெண்டாம் இடத்தில் வக்ரகிரகம் இருந்தால் அயன சயன பாவத்தை கொடுத்து விடும் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்களில் புணர்ச்சிகளில் ஈடுபடுவார்கள் அப்படிங்கிறத ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இது யாருமே ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம் அப்போ இவங்க தான் தனியாக தெரிவாங்க அந்த அந்தளவுக்கு குரூர சிந்தனை படைத்ததாக ஜாதகரை மாற்றி எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவம் சம்பந்தமாக தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் அப்போ இந்த காமத் காமத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய அயனை சாய்ன போகம் காமத் அல்ல அயன சாயன போகம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது ரொம்ப குரூரமாக செயல்படும் அந்த ஜாதகருக்கு தாம்பத்திய விஷயத்தில் தரிகட்டு மனிதனம் கூட கிடையாது விலங்குகள் கூட புணர்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு அவரை கொண்டு செல்லுவிடும் ஆக தன்னுடைய வேட்கையை தணிப்பதற்காக நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்களில் ஈடுபடுவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஆக பன்னெண்டாம் பாவத்தில் ஒரு வக்ரகிரகம் இருந்தால் அவர் நிச்சயமாக ஒரு நல்ல மனிதராக இருக்கவே முடியாது குரூர சிந்தனை படைத்தவராகவும் வக்ர புத்தி உடையவராகவும் தாம்பத்திய விஷயத்தில் தரிகட்டு அலைபவராகவும் இயற்கைக்கு மாறான விலங்குகளில் கூட புணர்ச்சியில் ஈடுபடுவராக அவர் இருப்பார் ஆக பன்னெண்டாம் பாவத்தில் வக்ரகிரகம் இருந்தால் அவருடைய தாம்பத்திய வாழ்க்கை தரிகட்டு போய்விடும் இது யாரும் இயற்கைக்கு மாறாதால் யாரும் சுலமாக ஒத்துக்கொள்ள முடியாது அப்போ பன்னெண்டாம் பாவத்தில் வக்கிரகிரகம் இருப்பது என்பது அவருடைய வாழ்க்கையே வீணடித்து விடும் இது ஒரு குரூர மனம் படைத்தவருக்கு மட்டுமே அந்த மாதிரி சிந்தனைகள் தோன்றுவதால் இது வந்து ஒரு நல்ல செயற்கை நல்ல பலனும் அல்ல மிகவும் கொடுமையான கடுமையான சிந்தனைகளை ஜாதகருக்கு தரும் என்பதே உண்மை நன்றி வணக்கம்